அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சுவையான ப்ராப்ளம் இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பாருங்கள். எ பார்ட்டிக்கிள் இஸ் பிளேஸ்ட் அட் தி ஆரிஜின் அண்ட் எ ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன் டு எக்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் இட் வேர் கே இஸ் அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். இஃப் யூ ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அண்டர்லைன் தி வேர்ட், இது வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். தி கிராஃப் ஆஃப் யூ ஆஃப் எக்ஸ் வெர்சஸ் எக்ஸ் வில் பி, ஒரு நாலு படம் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் தொடக்க புள்ளியில் வைக்கப்பட்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு கே ஆஃப் கே இன்டு எக்ஸ் என்ற விசை அதன் மீது செயல்படுகிறது. கே என்பது நேர்குறி மதிப்புள்ள ஒரு மாறிலி. யூ ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனில் யூ ஆஃப் எக்ஸ் மற்றும் எக்ஸ் இடையே உள்ள வரைபடமானது எது இப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்ம என்ன செய்வோம், லெட்டஸ் எக்ஸாமின் எப்படி ஆரம்பிக்கிறேன் பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கே ஆஃப் கே இன்டு எக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜீரோவில் அதனுடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. இதான் கொடுத்த டேட்டா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன தெரியும் அப்படி கேட்டிங்கன்னா, நான் ஒரு ரெண்டு மூணு ப்ராப்ளத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருந்தேன். பொட்டென்ஷியல் எனர்ஜினா இட் இஸ் மைனஸ் எஃப் இன்டு டிஎக்ஸ், ரைட்? இது நம்மளுக்கு தெரியும், மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் இன்டு டிஎக்ஸ், இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இங்கே எஃப் வந்து கே எக்ஸ், ஸோ கே வெளியெடுத்துறேன், இட் பிகம்ஸ் மைனஸ் கே இன்டு எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப சுலபம், எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. ஸோ மைனஸ் கே இன்டு எக்ஸ் பை டூ ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஆஃப் ஜீரோ ஈஸ்வல் ஜீரோ கொடுத்துருக்காங்க. அப்போ இனிஷியல் கண்டிஷன் சார் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஜீரோ யூஆஃப் ஜீரோ ஜீரோ, தென் சி ஷுட் பி ஜீரோ. ஸோ ஈக்குவேஷன் எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா யூ இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்ருக்கு. ஸோ இதுதான் கர்வாக வரையப்படணும். மீனிங் நம்ம என்ன ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர், ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கர்வு நமக்கு தெரியும். திஸ் இஸ் அ பாரபோலா. சப்போஸ் பாசிட்டிவ் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் நெகட்டிவ், அப்போ இதுக்கு அப்படி எப்படி இருக்கும், அப்படியே இன்வர்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் அங்கே எங்கே இருக்கு நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். நவ் லெட் அஸ் சி எங்கே நம்ம நினைக்கிற மாதிரி கர்வு இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கான கர்வு, இது ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி மாதிரி கர்வு, இது ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சிங்கிற மாதிரி கர்வு. திஸ் இஸ் தி கரெக்ட் கர்வ். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களை ரொம்ப சுலபமானது, பிள்ளைகளுக்கு சிந்திக்க தெரியணும் அவ்வளோதான். சந்தேகம் இருந்த பிள்ளைங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.